பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை ஆட்சி பொறுப்பேற்றுள்ளார். இதற்கு இந்திய நாட்டு மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என பாஜக கஜபதி தெரிவித்துள்ளார். சென்னை புதுப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சியில் அமர்ந்திருப்பது இந்திய நாட்டு மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும், நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் உழைக்கின்ற ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள், ஆனால் தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான ராகுல்காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்ற சபை நாகரிகம் தெரியாமல் சிறுபிள்ளைத்தனமாக பேசுவது ஏற்புடையதல்ல. நாடே போற்றக்கூடிய தலைவர் என்றும் உலக நாடுகள் வியந்து பார்க்கின்ற அளவிற்கு நம்முடைய பாரத பிரதமர் விளங்குகிறார் என கூறினார். மேலும் நீட் தேர்வு கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு சிறந்த மருத்துவரை உருவாக்க முடியும், அதை விட்டுவிட்டு அரசியல் செய்ய வேண்டும் என்று திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நீட் தேர்வுக்கு தடை போடுவது ஏற்புடையதல்ல. குழந்தை ராகுல் அவர்கள் எதிர்கட்சியாக அமர்ந்து எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்தாரே தவிர அவர்கள் என்ன பேச வேண்டும், சபையில் எப்படி பேச வேண்டும், அமளி இல்லாமல் எப்படி பேச்சை கேட்க வேண்டும் என்று தெரியாமல் அவர் இந்துக்களை ஒரு விதமாக அசட்டு தனமாக பேசியிருக்கிறார். அசட்டு தனமாக பேசி இந்துக்களை பேசியவர்கள் அவர்கள் பிறரை பற்றி பேசவில்லை, இவர்கள் தீவிரவாதியாக பேசியிருக்கிறார். அந்த ராகுல் என்ற சிறு வயது பையன் அவன் பேசிய பேச்சு இந்துக்களை விமர்சையாக பேசுகிறான். ஏன் சிறுபான்மைகளில் சிறுபான்மைகளுக்கு உதவி செய்வதாக சொல்லி பெரும்பான்மையான இந்துக்களை இவர் விமர்சித்திருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறதா, பெரும்பான்மையான இந்துக்கள் மிகவும் மனம் நொந்து வேதனை அடைந்திருக்கிறார்கள். இது சென்னை கோமலீஸ்வரம் பேட்டையிலே பெரும்பான்மையாக இந்துக்களாக இருப்பவர்கள் பல வீடுகளை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். பலர் வெட்டுக்குத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் இறந்து இருக்கிறார்கள். இந்த கோமலீஸ்வரம்பேட்டையிலே மத மாறி இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்க உதாரணத்துக்கு ஒரு வட்டத்தை சொல்கிறேன், ஆனால் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரை பல பேர் மதம் மாறி இருக்கிறார்கள். காரணம், பெரும்பான்மையிலிருந்து மதம் மாற்றப்பட்டு அவர்களை தீவிரவாதிகளாக செயல்பட்டிருக்கும் அந்த சிறுபான்மையினருக்கு தகுந்த பாடம் சொல்லாமல் பெரும்பான்மையான இந்துக்களை விமர்சிப்பது மிக மிக தருவு. ராகுல் ஒரு சிறு பிள்ளைத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீட் தேர்வை பற்றி ஒரு நடிகர் விமர்சையாக பேசியிருக்கிறார். நீட் தேர்வு வேண்டவே வேண்டாம், நீட் தேர்வு இல்லாமல் இருக்க வேண்டும், ஆனால் மத்திய அரசாங்கம் எடுத்த ஒரு கல்லூரிகளே நீட் தேர்வு வைத்துக் கொள்ளலாம். என்ன ஒரே தமிழ்நாட்டில் தமிழகத்தில் நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பள்ளி கல்லூரியிலலாம் நீட் தேர்வு வச்சுக்கலாமா, ஆனால் தமிழகத்தில் வேறு கல்லூரியெலாம் வச்சுக்கூடாதுன்றது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் கமிஷன் அடிக்கிறதுக்கு பார்க்குறீங்களா, கோட்டா வாங்குறதுக்கு பார்க்குறீங்களா, கோட்டா வாங்கி ஒரு சீட்டுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பார்க்குறீங்களா? எந்த நோக்கத்தில் நீங்கள் நீட் தேர்வு வானா அன்றீங்க? அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கல்லூரிகளிலும் ஹாஸ்பிட்டல்களிலும் நீட் தேர்வு வேண்டும் என்று சொல்கிறேன். அருமையாக சொல்கிறாரு. ஏயா, உனக்கு நடிக்க தான் தெரியும், இதை பற்றி என்ன தெரியும், படிப்பை பற்றி என்ன தெரியும், கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடாது. உன் கூட்டத்தில் வந்தவங்களா பட்சங்களா, அதுக்காக தான் வந்துடுறாங்களா நீட்டு? நீட்டு அருமையானது, நல்ல படம் இருக்குத, கிட்டுப்போன படத்தை கேள்வி பார்க்காத படத்தை எவ்வளோ பார்ப்பானா, நல்ல படத்தை தான் பார்ப்பேன், அது ஒரு நீட்டில் தான் வந்தது. அதே போல் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது, இது அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீட் தேர்வு என்றால் உண்மையான நோயாளி உண்மையான டாக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பல நோய்களை கண்டறிய திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ பணம் கொடுத்து ஒரு கோடி வாங்கிட்டு இல்லை நான் டாக்டர் நான் டாக்டர் என்ற போல இது போல் பேசுறது தவறு. நீட் தேர்வு நிச்சயம் வேணும். மக்கள் என்ன சொன்னாலும், எடப்பாடி சொன்னாலும் சரி, தளபதி ஸ்டாலின் சொன்னாலும் சரி, நீட் தேர்வு நிச்சயம், நீட் தேர்வு கொண்டு வந்தால்தான் ஒரு சிறந்த மருத்துவர் உருவாக்க முடியும், இதை அனைத்து கட்சியும் உணர வேண்டும்.
மேலும் தமிழ்நாட்டில் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்த 60 மேற்பட்டோர் இன்று அவர்களுடைய குடும்பங்கள் நிலைமை நடுவீதிக்கு வந்துள்ளது. எத்தனை முறை தவறு நடந்தாலும் இந்த விடியா அரசு எதையும் செய்யப்போவதில்லை என திமுக அரசு மீது கஜபதி அவர்கள் குற்றம் சாட்டினார்.